இந்த வீடியோவில் நம்ம ஒரு காங்கிரீட் பீம் அனலைஸ் பண்ணி அதில் காங்கிரீட்டில் ஆக்சுவலாக என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்டீலில் ஆக்சுவலாக என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இது ஒரு அனாலிசிஸ் டைப் ப்ராப்ளம், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் போட போகிறோம் சரியா. ஃபஸ்ட்டு லெட் மீ ரீட் த ப்ராப்ளம். எ ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பீம் ஆஃப் சைஸ் 250x450 mm இஸ் ரெயின்ஃபோர்ஸ்டு வித் 3 bars of 12 mm டயாமீட்டர் அண்ட் ஏ கிளியர் கவர் ஆஃப் 25 mm. த பீம் இஸ் சப்ஜெக்டட் டு என் மொமெண்ட் ஆஃப் 45 kN. காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் யூஸ் இன் த பீம் ஆர் M20 அண்ட் Fe 4 and 5 grade. டிடர்மைன் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு டயக்ராம் வரைஞ்சிடறேன். வித் ஆஃப் த பீம் 250 mm, டெப்த் ஆஃப் த பீம் எவ்வளவு 450 mm சரியா. எவ்வளோ பார்ஸ் கொடுத்துட்டாங்க அதுலேயே அவங்களே சம்மன் சொல்லிட்டாங்க 3 bars இருக்குன்னு சொல்லிட்டு, 3 numbers of 12 mm டயா பார்ஸ் இருக்குது சரியா. ஸோ அப்போ அதையும் மார்க் பண்ணிடும். அதுக்கப்புறம் கிளியர் கவர், இந்த சர்ஃபேஸினுடைய எட்ஜிலிருந்து ரெயின்போர்ஸ்மெண்ட்டுடைய சர்ஃபேஸ் எட்ஜிலிருந்து காங்கிரீட்னுடைய சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸில் கிளியர் கவர் எவ்வளோன்னு சம்மளை கொடுத்தாங்க 25 mm. எஃபெக்டிவ் கவர்ங்கிறது என்னென்னா, இந்த சென்டர் ஆஃப் திஸ் ரெயின்போர்ஸ்மெண்ட் டூ சரியா டென்ஷன் சைடு வரைக்கும் இருக்கிற டெப்த்து எட்ஜில் எட்ஜ் வரைக்கும் இருக்கிற டெப்த்து தான் எவ்வளவு எஃபெக்டிவ் கவர் சரியா. அப்போ இந்த சென்டர் ஆஃப் த ரெயின்போர்ஸ்மெண்ட் வந்து கம்ப்ரஷன் சைடு வரைக்கும் இருக்கிறது தான் எனது எஃபெக்டிவ் டெப்த். இப்போ எஃபெக்டிவ் டெப்த்தையும் எஃபெக்டிவ் கவர் இது ஆட் பண்ணோம்னா தான் என்ன கிடைக்கும், ஓவரால் டெப்த்து கிடைக்கும். ஸோ அல்லது ஓவரால் டெப்த்லேருந்து எஃபெக்டிவ் கவர் கழிச்சிட்டோம்னா எஃபெக்டிவ் டெப்த் சரியா. ஸோ அப்போ ஓவரால் டெப்த் 450, அதில் கிளியர் கவர் 25 mm, டயாமீட்டர் ஆஃப் த பார் ஏன்னா சென்டருங்கும்போது பாதி டயாமீட்டர் கழிக்கணும். ஸோ அப்போ 12x2 போட்டோம்னா யூ கேன் கெட் த எஃபெக்டிவ் டெப்த் வேல்யூஸ் 419 mm. த கிரேட் ஆஃப் காங்கிரீட் இஸ் M20 grade சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா சிக்மா சிபிசி வேல்யூ எழுதணும், வெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. இது எங்கேருந்து எடுக்கணும்னு டேபிள் 21 பேஜ் நம்பர் 81 இன் IS 456. ஸோ இப்போ IS 456 இப்போ பேஜ் நம்பர் 81 வந்துட்டேன். பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் அதுலேயும் வந்துட்டு என்ன கிரேடு நம்மளது M20 grade. M20 grade சிக்மா சிபிசி வேல்யூ பெண்டிங் கம்ப்ரெஷன் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இப்படி வரும், இதில் இப்படி வந்தோம்னா கரெக்டாக வேல்யூ எடுத்துரு எவ்வளோ 7 Nm². ஸோ அப்போ அதை நோட் பண்ணிட்டேன், 7 Nm². அடுத்தது ஃபார் கிரேட் ஆஃப் ஸ்டீல் Fe 4 and 5 சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்துட்டு சிக்மா ST வேல்யூ எடுக்கணும். இது எங்கே போய் எடுக்கணும்னா டேபிள் 22 பேஜ் நம்பர் 82 இன் IS 456. ஸோ இப்போ IS 456 டேபிள் 22 போகிறேன், டேபிள் 22 சரியா. இது பேஜ் நம்பர் 82 இருக்குது. டென்ஷன் சிக்மா எஸ்டி வேல்யூ அப் டு அட் இன்க்ளூடிங் 20 mm, எனக்கு 12 mm டயாமீட்டர் பார் தான் சார். அதில் மைல்டு ஸ்டீல் பாராக இருந்துச்சுன்னா 140 சரியா சார். எனது வந்துட்டு என்னது அப்படின்னா கிரேட் 4 and 5 ஹை ஈல் ஸ்ட்ரென்த் டீஃபார்ம்டு பார்ஸ். அப்போ வேல்யூ எவ்வளவு 230 Nm² பர் பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் என்ன யூனிட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, Nm². ஸோ அப்போ சிக்மா எஸ்டி வேல்யூ எவ்வளவு 230 Nm². இதை எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், என்னது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டென்ஷன். ஸோ MRT சிக்மா எஸ்டி ஏஎஸ்டி டு டி மைனஸ் XA/3 ஏங்கிறது ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கம்ப்ரஷன் ஃபார்முலா 1/2 சிக்மா சிபிசி பி இன்ட்டு XA இன்ட்டு டி மைனஸ் XA/3. இதுலேயும் எக்ஸ் வந்துட்டு என்னது தான் ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் சரியா. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டீலுக்கு சிக்மா எஸ்டி, காங்கிரீட்டுக்கு சிக்மா சிபிசி கண்டுபிடிக்கணும். எப்போ இதில் எவ்வளோ மொமெண்ட் ஆக்ட் ஆகிறப்ப சம்பளம் கொடுத்துருக்குற 45 kN மொமெண்ட் ஆக்ட் ஆகிறப்ப என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, செக்ஷனுடைய மொமெண்ட் தாங்கும் தன்மை. ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா. இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு சமம்னு வச்சுக்கலாம், நம்ம பெண்டிங் மோமெண்ட் வர்ற மொமெண்ட்டுக்கு சமம்னா ஆக்சுவலாக என்ன ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்டீல்லையும் காங்கிரீட்லையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எது தெரியாமல் நமக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா XA வேல்யூ ரெண்டுலேயுமே தெரியாமல் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் XA ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ், ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். அடுத்து வி ஹாவ் டு யூஸ் திஸ் எக்ஸ்பிரஷன். இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு எதில் அவைலபிள் கிடையாது, கோட் புக்கில் கிடையாது, நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. இந்த ஈக்குவேஷன் என்னென்னா பி இன்ட்டு எக்ஸ்ஏ இன்ட்டு XA/2 ஈக்குவல் டு M(AST) டி மைனஸ் XA. இதில் எகைன் பி வந்து பிரத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், XA தான் கண்டுபிடிக்கணும். எம் தெரியாது அது கண்டுபிடிக்கணும், ஏஎஸ்டி தெரியும், 3 numbers of 12 mm டயா பார்ஸ் போட்டு கண்டுபிடிச்சிடலாம், டி ஆல்ரெடி தெரியும், எக்ஸ்ஏ தான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அப்போ எம்க்கு வந்துட்டு மாடுலார் ரேஷியோன்னு சொல்லுவாங்க சரியா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுவும் எங்கே தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா IS 456 அவைலபிள். அது கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 80
கொடுத்துருக்காங்க. மாடுலார் ரேஷியோ எம் ஈக்குவல் டு 280/3 சிக்மா சிபிசி. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நான் யூஸ் பண்ணணும், அதனால அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிட்டேன். இதில் சிக்மா சிபிசி வேல்யூ ஆல்ரெடி நான் நோட் பண்ணியிருந்தேன் எவ்வளவு 7. ஸோ அப்போ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதை கால்குலேட்டர் அடிச்சோம்னா எம் வேல்யூ இஸ் அப்டைன்ட் அஸ் 13.33. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன், எத்தனை பார், 3 நம்பர்ஸ். அப்படின்னா 3 × π × d² / 4. டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த பார், இங்கே டயாமீட்டர் ஆஃப் த பார் எவ்வளோன்னு கொடுத்தாங்க சம்மளர் 12. அதனால 12 சப்ஸ்டிட் பண்ணி இதை கால்குலேட்டர் அடிச்சோம்னா இக்கன் கெட் ஏஎஸ்டி எஸ் 339.29 mm². அதுக்கப்புறம் இப்போ எல்லா வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். பி தெரியும் சார், 10 × 250. எக்ஸ்ஏ தெரியும், அது கண்டுபிடிக்க வேண்டியது. XA² / 2 எம் 13.33 இங்கே கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஎஸ்டி இங்கே கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். டி ஆல்ரெடி முன்னாடி தெரியும், அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். தெரியாது எக்ஸ்ஏவே எக்ஸ்ஏன்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூவும் கால்குலேட்டரில் அடிச்சுங்க. சரியா? அதுக்கப்புறம் அதால் இந்த 419 மல்டிப்ளை பண்ணுங்கள். வேல்யூ இதில் ஒரு ப்ளஸில் வரும், ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்காது, அந்த பக்கம் கொண்டு வந்து என்ன ஆகிடும், -1.895 × 10^6. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூவை எக்ஸ்ஏ கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்னது, மைனஸ் இருக்குது இந்த பக்கம் ரைட் சைடில், அந்த வேல்யூ ஈக்வல்ஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் 4522.735 எக்ஸ்ஏ ஈக்குவல் டு 0. சரியா? இதே ஈக்குவேஷன் அப்படியே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம டைப் பண்ணி கால்குலேட்டர் சால்வ் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா நான் கால்குலேட்டரில் அடிக்கிறதுனால பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ 125 எல்லாமே டிவைட் பை 125 போட்டோம்னா வேல்யூனுடைய மதிப்பு மாறாது. அதே மாதிரி 0 × 125 = 0 தான். ஸோ அப்போ இது XA². இது வந்துட்டு 4522.735 / 125 போட்டிங்கன்னா +36.18 XA. இந்த வேல்யூ டிவைட் பை 125 போட்டிங்கன்னா -15160 = 0. இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்துருச்சா? இப்போ வந்து கால்குலேட்டரில் மோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஒன்று வரும், அந்த ஈக்குவேஷனுக்கு என்னென்ன வருவதோ அதை அழுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வரும், எவ்வளோன்னா நமக்கு ஸ்கொயர் ஈக்குவேஷன் இல்லை நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 2 சொல்லிட்டு அதுக்கப்புறம் XA² அங்கே ஏன் கேட்கும் என்னென்னா இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கிறதா அர்த்தம் 1. அப்போ 1 அழுத்துங்க, மறுபடியும் ஈக்குவல் அழுத்திட்டு இது எக்ஸ்ஏக்கு என்ன இது இருக்குதுன்னு கேட்டால் +36.19, மறுபடியும் ஈக்குவல் மாட்டேன். அப்புறம் -15160 ஈக்குவல் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரு, எக்ஸ்ன்னு வரும். ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ளஸில் வரும் 106.357, செகண்ட் வேல்யூ மைனஸில் வரும், மைனஸில் வர விட்டுருங்க, ப்ளஸில் வர வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ்ஏ இஸ் 106.357 mm. இப்போ ஆக்சுவல் நியூக்ளாசிஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா, சம்மில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் சிக்மா சிபிசி, ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் கண்டுபிடிக்கலாம். டு ஃபைண்ட் அவுட் த ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் ஐ வில் யூஸ் த மவுண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் கம்ப்ரஷன். ஏன்னா அப்போ தான் காங்கிரீட் கிடைக்கும். ஸோ அப்போ மவுண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பெண்டிங்னு சொல்லிட்டோம், அந்த வேல்யூ எவ்வளோ 45 kN மீட்டர் சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ 45 × 10^6 போட்டுமே என்னவா மாறிடுச்சு, நியூட்டன் mm மாறிடுச்சு. இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது தான் என்னது, சிக்மா சிபிசி. அதை விட்டுட்டு மீதி எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். வீக் பதிலாக 250 XA இப்போ கண்டுபிடிச்ச முடியல, 106.3 இதுவும் XA, 106.357 இது எல்லாமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு முதல்ல இதை கல்லூரியில் அடிச்சு அதுக்கப்புறம் இதோட இன்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் இதோட இன்ட்டு பண்ணி அப்புறம் இதோட இன்ட்டு பண்ணி டிவைடட் பை 45 × 10^6 போட்டு இன்வர்ஸ் போட்டிங்கன்னா யூ கேன் கெட் த சிக்மா சிபிசி ஆஸ் 8.825 newton/mm². இதுதான் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட். எப்போ 45 kN மூமெண்ட் ஆக்ட் ஆகிறப்ப இந்த சைஸ் இருக்கிறப்ப இவ்வளவு 3 bars 12 டயா பார்ஸ் இருக்கிறப்ப ஆக்சுவலாக என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் காங்கிரீட்டில் அப்படிங்கிறது. இது இதே மாதிரி ஸ்டீல்லையும் கண்டுபிடிக்கும். அப்போ யூ ஹாவ் டு யூஸ் த மவுண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டென்ஷன் ஃபார்முலா என்ன, சிக்மா எஸ்டி ஏஎஸ்டி டி மைனஸ் XA/3. இதில் நமக்கு தெரியாத அன்னோன் என்னது, சிக்மா எஸ்டி மொமெண்ட் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். 45 × 10^6 newton/mm மாதிரி சிக்மா எஸ்டி அப்படியே வச்சுக்கலாம். ஏஎஸ்டி 3 நம்பர்ஸாக 12 டயா பார்ஸ் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். டி வேல்யூ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சு போட்டுக்கிறேன். எக்ஸ்ஏ முன்னாடி கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கால்குலேட் அடிச்சு இன்ட்டு இதை அடிச்சு இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து 45 × 10^6 டிவைட் பை அந்த வேல்யூ போட்டால் இப்போ இங்கே சிக்மா எஸ்டி வேல்யூ எஸ் 345.65 newton/mm². இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல். இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். ஆன்சரை பாக்ஸ் பண்ணி தனியாக ஆன்சர்னு எழுதி காமிச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு வேல்யூ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேவா?